விரைவு செய்திகள். மகாராஷ்டிராவில் சரக்கு ரயில் தடம் புரண்டதை அடுத்து அந்த வழியாக செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. நாக்பூர் ரயில்வே மண்டலத்திற்குட்பட்ட மால்கண்ட் மற்றும் திமாட்லா ரயில் நிலையங்களிடையே நிலக்கரி ஏற்றி சென்ற 20 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயில் தடம் புரண்டது. இந்த ரயில் வர்தா பத்னேரத் பகுதியில் தடம் புரண்டதை அடுத்து அந்த வழியாக செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. அகமதாபாத் சென்னை, நாக்பூர் சென்னை மற்றும் ஹசார் செகந்திராபாத் ரயில்கள் அக்கோலா செகந்திராபாத் வழியாக செல்லும் என்றும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. நாளை ஏற்படும் சூரிய கிரகணத்தை தமிழகத்தில் மாலையில் காணலாம் என அறிவியல் மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய அதிகாரிகள் தெரிவிக்கையில், உலக அளவில் சூரிய கிரகணம் நாளை பிற்பகல் 2:19 தொடங்கி மாலை 6:32 முடியும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் மாலை 5:14 தொடங்கி 6:32 வரை சூரிய கிரகணம் நிகழும் என்றும், இதேபோல் இந்தியாவில் மேற்கு பகுதியில் உள்ள சில நகரங்களில் இதனை காணலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை பொதுமக்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றும் சிறப்பு கண்ணாடி அணிந்து பார்வையிடலாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகளை அமைக்க ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில் நிலையம் வழியாக பல்வேறு நகரங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 5 பிளாட்ஃபார்ம்கள் உள்ள நிலையில் இதற்கு செல்ல இரும்பு படிக்கட்டுகளை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இதனைத் தொடர்ந்து நகரும் படிக்கட்டுகளை அமைக்க வேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து 2 நகரும் படிக்கட்டுகளை அமைக்க ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையையொட்டி ஒடிசாவின் பூரி கடற்கரையில் அகல் விளக்குகளால் காளி உருவ மணல் சிற்பத்தை பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ளார். 5 உயர மணல் சிற்பத்தில் 6 மணல்களை கொண்டு 4045 விளக்குகளை பயன்படுத்தியுள்ளார். அதில் அனைத்து எதிர்மறை செயல்பாடுகளையும் எரித்து அழிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சிற்பத்தை உருவாக்குவதற்கு 5 நேரம் எடுத்துக்கொண்டதாக சுதர்சன் பட்நாயக் தெரிவித்துள்ளார்.